கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். I gratefully praise the holy name of God. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சமயத்தில் திரும்பமாக நான் ஒரு பங்கு பெற்ற எனக்கும் ஆண்டவர் உதவி செய்தபடியால் அவரை ஸ்துதிக்கிறேன். Once again the Lord enabled me to come and gather together with you in this blessed opportunity for which I gratefully praise God. உலகம் முழுவதிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. Gospel is being preached all over the world. ஆனால் இன்னும் இந்த சுவிசேஷத்தை அறியாதவர்களும் இருக்கிறார்கள். Nevertheless there are some who are unaware of this gospel. நான் கன்வென்ஷனுக்கு போகிறதான இடங்களில் எல்லாம் ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயம், நாம் அடிக்கடி இயேசுவின் நாமத்தை குறித்து கேள்விப்படுகிறோம், ஆனால் இந்த நாமத்தை இன்னும் ஒரு முறை கூட கேள்விப்படாதவர்கள் இந்த உலகத்தில் உண்டு. அருமையானவர்களே, whenever I go for any convention I used to remind this to people that we know about God, we hear about him, yet there are some people who do not know about this gospel. நாம் எத்தனையோ முறை கேள்விப்பட்டோம், ஆனால் இன்னும் ஒரு முறை கூட கேள்விப்படாதவர்கள் உண்டு. Many times we have heard this gospel but there are some people who have not even heard just once. அவர்களை நினைத்து நாம் எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி இன்னும் ஒரு முறை கூட ஆண்டவருடைய வார்த்தை கேள்விப்படாத ஜனங்களை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இயேசுவே, வாசலை திறக்கணுமே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய விசுவாசிகளும் ஊழியக்காரருமாகிய தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் இந்த கடைசி நாட்களிலே ஜனங்கள் இயேசுவின் நாமத்தை கேள்விப்பட்டு ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஆத்ம தாகத்தோடு ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. It is very much indispensable for the children of God as believers and also as workers that we have to pray for the people who are yet to be saved. நான் அந்த நாட்களிலே கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன் என்று வாக்களித்த தேவன் நாம் விண்ணப்பம் பண்ணும்படியாக அந்த கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் நம்மேல் ஏராளமாக இந்த நாட்களில் ஊற்ற வேண்டும். The Lord should shower upon ourselves the spirit of grace and also the spirit of interceding that we may pray and intercede for the perishing souls. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு வேண்டுதலின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் இந்த கடைசி நாட்களில் ஊற்ற வேண்டும் என்று நான் அதிகமாக வாஞ்சிக்கிறேன். I very much desire that the Lord should pour out the spirit of supplication and intercession upon all people. நம்முடைய நேரங்களை நாம் வீணாக்காமல் நமக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரமானாலும் ஆத்துமாக்களுக்காக அழிந்து போகிறவர்களுக்காக தேவ சமூகத்தில் தரித்திருந்து ஜெபிக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். That we may not waste the little time that we get, we have to sit in God's presence and pray for the perishing souls. புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன இயேசு தரித்திருங்கள் என்றும் சொன்னார், அது தெரியும் தானே. Do you know God, Jesus who said go forth, he also said remain in prayer. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையால் நாம் அனைவரும் நாட்கள் பொல்லாதவையில் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு நாம் தரித்திருந்து ஆண்டவரை நோக்கி வேண்டுதலும் விண்ணப்பமும் பண்ண வேண்டிய கடைசி காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in the last dispensation where the perilous days have come, so we have to sit in God's presence and offer supplication and intercession to God. இந்த கடைசி நாட்களிலே எரியும் இதயங்களும் சொரியும் கண்களும் நமக்கு அவசியமா இருக்கிறது. These days the burning hearts and eyes are indispensable for us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. என் இருதயத்தை நான் தேவ சமூகத்தில் ஊற்றிவிட்டேன் என்று சொன்ன அன்னாலை போல இருதயங்களை தேவ சமூகத்தில் ஊற்றும்படி கல்லான இருதயங்கள் அனைத்தும் தண்ணீரான இருதயமாய் மாற வேண்டும். Like Hannah who said I have poured my heart in God's presence, all these stony hearts should become a melting heart in God's presence. எருசலேமின் அழுகை மதில் அண்டையிலே ஓலமிடுகிற யூதரை போல தேவ சமூகத்தில் நமக்கு இன்றைக்கு அழுகை மதில் கிடையாது. தேவ சமூகம்தான் நமக்கு அழுகை மதில். அந்த தேவ சமூகத்திலே நாம் ஓலமிட வேண்டியது அவசியமா இருக்கு. The Jews used to offer prayer and tears on the walls of Jericho but on the Jerusalem. Now we don't have such walls here but it's God's presence which is as a wall for us to pray to God. பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்றால் முதலாவது சபைகள் மனம் திரும்ப வேண்டும். If sinners should repent, first of all the church must repent. ஆகையால் தான் சபையை பார்த்து ஆவியானவர் எழுதுகிறார், நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று. Therefore looking unto the church the spirit of God writes like this, repent. பெரிய கழுகுகளை பாருங்கள், தனித்தனியாக பறக்கும். Look at the great eagles, they fly individually. காட்டிலே பெரிய சிங்கங்கள்
தனித்தனியாக நடமாடும். The great lions in the forest walk individually. தேவனுடைய ஜனங்கள் தனித்தனியாக தேவனோடு உறவாடுகிற ஒரு அனுபவத்தை இந்த கடைசி நாட்களில் பெற வேண்டும். People of God should have an experience of praying unto God individually. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே நமக்கு ஒரு ஜெப ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் தருவாராக. May the Lord give us the spirit of prayer and intercession in these last days. அதற்காக கூட நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் திரும்பவுமாய் ஸ்தோத்தரிப்போம். Praise God for that. Hallelujah. 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 Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு கிறிஸ்துவாகிய கல். The title of my message today is the stone which is Christ. 28 அதிகாரம் ஏசாயா. Isaiah chapter 28. 16 வசனத்தை வாசிப்போம். Read verse 16. ஏசாயா 28 அதிகாரம் 16 வசனம். Therefore thus saith the Lord God, behold, I lay in Zion for a foundation a stone, a bright stone, a precious cornerstone, a sure foundation. He that believeth shall not make haste. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கல்லாக வர்ணிக்கப்படுகிறார். The Lord Jesus Christ is mentioned here as a stone. நீங்கள் வேதத்தை தெளிவாக வாசிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆறு விதமான கல்லாக எழுதப்பட்டிருக்கிறது. When we read the scripture very clearly, the Lord Jesus Christ is declared as six kinds of stone. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறார். First of all, the Lord Jesus Christ is a living stone. இரண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இடரலின் கல்லாக இருக்கிறார். Secondly, the Lord Jesus Christ is the stone of hindrance. மூன்றாவது அவர் தள்ளப்பட்ட கல்லாக இருக்கிறார். Thirdly, he was a rejected stone. நான்காவது அவர் நசுக்கி போடும் கல்லா இருக்கிறார். Fourthly, he was an oppressed stone. ஐந்தாவது அவர் நசுக்கி போடும் கல்லா இருக்கிறார். He is a stone which will oppress others. ஐந்தாவது அவர் மூளை கல்லாக இருக்கிறார். Fifthly, he is a cornerstone. ஆறாவது கைகளால் பெயர்க்கப்படாத கல்லாக இருக்கிறார். Sixthly, he is a stone which are not cut by his hands. நான் திரும்பவும் சொல்கிறேன். I repeat once again. முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள கல். Firstly, the Lord Jesus Christ is a living stone. இரண்டாவது அவர் இடரலின் கல். Secondly, stone of hindrance. மூன்றாவது அவர் தள்ளப்பட்ட கல். Thirdly, a rejected stone. நான்காவது அவர் நசுக்கி போடுகிற கல். Fourthly, a stone which oppress others. ஐந்தாவது மூளை கல். Fifthly, a cornerstone. ஆறாவது கைகளால் பெயர்க்கப்படாத கல். Sixthly, stone which are not cut by hands. இந்த ஆறு கற்களையும் பற்றி நாம் தெளிவாக படிக்க அநேக மணி நேரங்கள் நமக்கு அவசியம். We need many hours to study all the six stones in detail. ஆனால் இந்த கற்களை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் இன்றைக்கு இந்த இரண்டாம் நாள் கூட்டத்தில் உங்களோடு பேசுகிறேன். In the second day of this meeting, I will expound to you certain things about these stones. நாம் இப்பொழுது வாசித்த 28 அதிகாரம் 16 வசனத்திலே அவர் மூலைக்கல்லாக சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த மூலைக்கல்லை பற்றி நான் சொல்லும் முன்னே மற்ற கற்களை பற்றி நான் சொல்லட்டும். In this chapter and this verse, he is mentioned about cornerstone. Before saying about cornerstone, I would like to declare about some other stones. முதலாம் பேதுரு 2 அதிகாரம் 4 வசனத்திலே அவர் ஜீவனுள்ள கல். First Peter chapter 2 and verse 4, he is a living stone. மனுஷனால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவர் ஜீவனுள்ள கல். He is a living stone. இங்கிலீஷ்ல படி. To whom coming as unto a living stone disallowed indeed of men. அவர் ஜீவனுள்ள கல். He is a living stone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவருக்குள்ளே இருந்த ஜீவனுக்கு தான் நித்திய ஜீவன் என்று பெயர். The life which is in him is called eternal life. இன்றைக்கு உலகத்தை நாம் பார்க்கும்போது இந்த நித்திய ஜீவன் உடைய ஜனங்களும் இந்த நித்திய ஜீவன் இல்லாத ஜனங்களும் ஆக இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை இரண்டாக பிரிக்கலாம். When we consider the people of this world, we can divide the people into two. One, people having eternal life. The other one, people without eternal life. இந்த நித்திய ஜீவன் இல்லாத ஜனங்கள் அவர்கள் ஜீவித்தும் மரித்தவர்கள். People without eternal life, though they live, they are dead. இந்த நித்திய ஜீவனுள்ள ஜனங்கள் தான் உண்மையிலேயே ஜீவனுள்ளவர்கள். People who have eternal life are really people who have life. உலகத்தில் உள்ள ஜனங்களில் பெரும்பான்மையோர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறியாமலே இருக்கிறார்கள். The majority of the people, they are unaware of the Lord Jesus Christ. இன்னும் இந்த ஜீவனுள்ள கல்லண்டை வந்து
ஜீவனை பெற்றுக் கொள்ளாமலே இருக்கிறார்கள். They haven't come to this living stone and received life for them. இன்னொரு கூட்டத்தினர் இந்த ஜீவனுள்ள கல்லை காண வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்கள். Another group of people desire to see this living stone. அந்த காண வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஜனங்களையே ரெண்டு கூட்டத்தினர் உண்டு. These people who have a desire, there are two groups of people. ஒரு கூட்டத்தினர் நாகமானை போன்றவர்கள், இன்னொரு கூட்டத்தினர் இந்த கொர்னேலியை போன்றவர்கள். One group of people are like Naaman, the other group are like Cornelius. ஒரு கூட்டத்தினர் நாகமானை போன்றவர்கள், இன்னொரு கூட்டத்தினர் கொர்னேலியை போன்றவர்கள். One group of people are like unto Naaman and the other one like unto Cornelius. நாகமானை போன்றவர்கள் அவர்கள் தேடி 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 நம்மண்டை வந்து சேர வேண்டும். People like Naaman, they have to search and they have to come to us. கொர்னேலியை போன்றவர்களை நாம் தேடி தேடி சென்று அவர்களை கண்டடைய வேண்டும். People like Cornelius, we have to go in search of them and find them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான் திரும்பவும் சொல்கிறேன். I repeat. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும், நன்மை அடைய வேண்டும், ஜீவன் அடைய வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவர்களிலேயே ரெண்டு கூட்டத்தினர் இருக்கிறார்கள். Among the people who want to know about Jesus and to receive the eternal life, there are two groups. ஒரு கூட்டத்தினர் நாகமானை போன்றவர்கள். One group like unto Naaman. அவர்கள் நம்மை தேடி தேடி வந்து அவரை இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவார்கள். They come in search of us and come to know about Jesus. இரண்டாவது கூட்டத்தினர் கொர்னேலியை போன்றவர்கள். அவர்களை தேடி போகும்படியாய் தரிசனம் வேண்டும் நமக்கு. கொர்னேலியை போன்றவர்களை தேடி போக தரிசனம் உள்ள தேவனுடைய ஜனங்கள் தேவை. The second group of people are like unto Cornelius. We need to have a vision to search after them and find them. இந்த குன்னூர் பட்டணத்திலும் கொர்னேலியை போன்றவர்களும் உண்டு, நாகமானை போன்றவர்களும் உண்டு. Even in this Kunnur city there are people like unto Naaman and people like unto Cornelius. நாகமானை போன்றவர்கள் எல்லாரும் நம்மை தேடி வர வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த அல்லேலூயாக்கெல்லாம் அவங்க வர மாட்டாங்க. Now for this hallelujah people like Naaman won't come here. உங்களுக்கு இருக்கிற முழு ஜீவனோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. All your strength. வைராக்கியத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வைராக்கிய வாஞ்சியோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இனி கொர்னேலியை போன்ற ஜனங்கள் இந்த பட்டணத்தில் உண்டு. People like Cornelius are there in this city. அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். They are praying. மேலான அனுபவத்துக்காக வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். They are desiring after a lofty experience. அவர்களிடத்தில் போகும்படி தரிசனம் உள்ளவர்கள் அனுப்ப வேண்டும். People having vision should rise up to go to them. அப்படிப்பட்ட தரிசனம் உள்ளவர்களை எழுப்பும்படி ஆயுவரால் எலியா சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறார். The Lord Jesus Christ is like unto a living stone. அவருக்குள் இருக்கிற ஜீவன் தான் நித்திய ஜீவன். The life which is in him is eternal life. இந்த நித்திய ஜீவன் நமக்குள்ளே நான்கு காரியங்களை செய்கிறது. This eternal life will do four things in us. நித்திய ஜீவனை ஒரு மனுஷன் பெற்றுக் கொள்ளும் போது அவனுக்குள் அந்த நித்திய ஜீவன் நான்கு அனுபவங்களை உண்டாக்குகிறது. When man receives eternal life, four things happens in his life. முதலாவது இந்த நித்திய ஜீவன் மனிதனை தேவனோடு இணைக்கிறது. First and the foremost, this eternal life reconciles man with God. நித்திய ஜீவன் இல்லாத மனிதன் தேவனிடத்திலிருந்து துண்டிக்கப்பட்டவனாக இருக்கிறான். Man without eternal life is cut off from God. பாருங்கள், ஏதேன் தோட்டத்தை நீங்கள் ஒருமுறை திரும்பி ஞாபகப்படுத்தி பாருங்கள். நித்திய ஜீவன் இழந்து போன போது அவன் அந்த தேவனிடத்திலிருந்தும் அந்த தோட்டத்திலிருந்தும் துண்டிக்கப்பட்டான். When we turn back and see the Garden of Eden, man who did not have eternal life was cut off from the presence of God. ஆனால் நித்திய ஜீவன் திரும்பவும் வரும்போது அவன் தேவனோடு இணைக்கப்படுகிறான். When he restores eternal life back, he is reconciled back with God. தேவனுடைய ஜீவன் நமக்குள் வரும்போது நாமும் தேவனும் ஒன்றாகிறோம். When the life of God comes in us, we and God, we are reconciled. அதுதான் ஒரு மனிதனுடைய ஜீவியத்தின் விசேஷம். This is the speciality of the life of man. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு என்ன இருந்தாலும் அது அவனுக்கு மேன்மை அல்ல. Man may have whatever thing in this life that is not great for him. தேவனுடைய ஜீவனால் அவன் தேவனோடு இணைக்கப்படுவதுதான் அவனுடைய வாழ்க்கையின் விசேஷம். If he is reconciled with God, with the life of God, that is special unto him. அதற்கு வேத புத்தகத்திலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். I give one example from this Bible. 44ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 30ஆம் வசனத்தை படிக்கும்போது, Genesis 44 and verse 30, அங்கே ஒரு தகப்பனுடைய ஜீவன் மகனுடைய ஜீவனோடு இணைக்கப்பட்டதாக இருந்ததாக வாசிக்கிறோம். We read here the life of a father is united with the life of a lad or a son. ஒரு தகப்பனுடைய ஜீவன் மகனுடைய ஜீவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறார். Life of a father is bound up with the life of a son. அவன் சொல்கிறான், இந்த பிள்ளையை நான் கொண்டு போகாவிட்டால், இந்த பிள்ளையை விட்டு என் தகப்பனை விட்டு பிரித்தால் என் தகப்பன் இறந்து போவார். He says if I separate this child my father will die. வாசிங்கள் பார்க்கலாம். ஆகையான்
இளையவனை விட்டு நான் என் தகப்பனாகிய உமது அடியானிடத்துக்கு போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோட ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார். பாருங்கள் பிரியமானவர்களே, ஒரு தகப்பனுடைய ஜீவனும் மகனுடைய ஜீவனும் அன்பினால் இணைக்கப்பட்டிருக்கிறது. See beloved, the life of a father and the life of a child is bound together with love. ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை அவ்வளவு நேசித்தபடியினால் அவனுடைய ஜீவனும் இவனுடைய ஜீவனும் ஒன்றாக இருந்தது. Since a father loved his son so much, his life was bound with the life of a son. ஆகையால் தான் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனையே நமக்குள் வைத்து நம்மை அன்பு கூறுகிறார். That is the reason in this way how Jesus loved this world. He gave his eternal life in us and he loved us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவருடைய ஜீவனை நமக்குள் தந்து நம்முடைய ஜீவனும் அவருடைய ஜீவனையும் ஒன்றாக்கி அவர் நம்மை அன்பு கூறுகிறார். இதுதான் உலகத்தை தேவன் நேசித்த அன்பு. Now he gave his life in us and he loved us. This is the way how Jesus loved this world. Hallelujah. மனுஷன் தேவனோடு இணைக்கப்பட வேண்டும். எப்படி இணைக்கப்பட வேண்டும் என்றுதான் இன்றைக்கு நான் ஒரு வார்த்தையில் உங்களுக்கு சொன்னேன். Man should be united with God. I told just one thing as to how he gets united. ஒரு ஜெபிக்கிற ஒரு பக்தன் சொல்கிறார். A praying devout man says like this. ஜெபிக்கிற ஒரு ஆள் சொல்கிறார். A mighty prayer warrior says like this. ஜெபத்துல உட்கார்ந்தால் அவர் தேவனோடு அப்படி ஒட்டி கொள்வாராம். அந்த ஜெபத்தை யாராவது தடை செய்தால் அப்படியே அவரை ஒரு சரீரத்தில் இருக்கிறதான ஒரு கொஞ்சம் சதை அப்படியே கிழித்து எடுத்தது போல இருக்குமா. When he sits in prayer, he will be bound up or he will be sticking with God. When somebody comes to disturb him, he feels as if his flesh is torn from his body. காலையில ஆபீஸ் போகிறதுக்கு முன்னால கூட கொஞ்ச நேரம் முழங்கால் படி போடுவாராம். முழங்கால் படி போட்டு கொஞ்ச நேரம் ஜெபிக்கும் போது அந்த ஆபீஸ் போக வேண்டிய டைம் வந்தால் ஐயோ நான் கர்த்தர் சமூகத்திலிருந்து பிரிய வேண்டியதா இருக்கிறதே அப்படி பிச்சு எடுத்தது போல இருக்குமா. Before going to the office, he used to kneel down and pray for some time. When the correct time comes so that he may leave for office, he feels as if the body, the flesh is torn from his body. தேவனுடைய ஜீவன் நமக்குள் வரும்போது நாமும் தேவனும் ஒன்றாகிறோம். When the life of God comes in us, we and God are bound up together. அந்த அனுபவத்துக்காக கொஞ்சம் ஸ்தோத்திரிப்போமா கர்த்தரே. நாமும் தேவனும் ஒன்றாகிறோம். ஹல்லேலூயா. ஓ ரபஹஷபலா கதுடா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதுதான் இந்த உலகத்தில் நாம் ஜீவித்தாலும் தேவனும் நாமும் ஒன்றாக ஜீவிக்கிற ஒரு அனுபவம். This is the experience. Though we live in this world, we are living bound up or together with God. யாருக்குள் இந்த நித்திய ஜீவன் வருகிறதோ அவர்கள் தேவனோடு இணைக்கப்படுவார்கள். All those who receive this eternal life will be bound up with God. இரண்டாவதாக, secondly, இந்த நித்திய ஜீவன் நமக்குள் இரட்சிப்பை கொண்டு வருகிறது. This eternal life brings about salvation in us. ரோமர் 5 அதிகாரம் 10 வசனம் தெளிவாக சொல்கிறது, இந்த நித்திய ஜீவனால் நாம் இரட்சிக்கப்படுகிறோம். Romans 5 and verse 10 so clearly says, by this eternal life we are saved. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. For if when we were enemies, we were reconciled to God by the death of his son, much more being reconciled, we shall be saved by his life. அவருடைய ஜீவனால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். We shall be saved by his life. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ரட்சிப்பு என்கிற ஒரு திட்டவட்டமான அனுபவம் உடைய ஜீவியம். Christian life is a life which has the assurance of salvation. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு பெயருக்கான ஜீவியம் அல்ல. Christian life is not just a namesake or a nominal life. இன்னைக்கு எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் ரட்சிப்பு இல்லாத கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். Many people are called as Christians but they don't have salvation in them. ஒரு சகோதரனை பெங்களூர் பட்டணத்திலே பார்த்தேன். In the city of Bangalore I met one brother. அவர் தன்னுடைய ஒரு வண்டி, ஒரு டிவிஎஸ் 50 வைத்திருக்கார். ஒரு வண்டி. He had one TVS, one bike. அந்த வண்டி முழு அந்த வண்டியில எல்லாம் வசனம் ஒட்டி இருக்கிறார். All over the bike he is sticking on the stickers. நிறைய வசனங்கள் ஒட்டி இருக்கிறார். Many stickers in his bike. இவர் வண்டியில உட்கார்ந்து சிகரெட் பிடித்துக் கொண்டிருக்கிறார். But he is sitting or mounting upon the bike, he is smoking. வசனம் பின்னால ஒட்டப்பட்டிருக்கிற வசனம், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். The verse which was at the behind says, fear not, I am with you. அதனால இன்னும் நீ சிகரெட் குடிச்சாலும் சரி, நீ கள்ள குடிச்சாலும் சரி, பயப்படாதே உனக்கு நான் துணை நிற்கிறேன். No matter you smoke or drink, fear not, I am with you. வாழ்க்கைக்கும் கிறிஸ்தவ இந்த ஜீவனுக்கும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. There is no relationship between his life and this Christian life. ஆகையால் இந்த ஜீவன் என்ன பண்ணுகிறது? ஒரு மனுஷனை ரட்சிக்கிறது. So this life saves a given person. ரட்சிக்கிறது என்று சொன்னாலும் போதாது, வாய் அடங்காது. எப்படி ரட்சிக்கிறது?
இந்த ஜீவன் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்கிறது. When we say about salvation, now it is not suffice. This life saves us perfectly or completely. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். He is able to save us till the end. அதுதான் பரிபூர்ண ரட்சிப்பு. That is perfect salvation. பாவ மன்னிப்பின் அனுபவத்திலிருந்து பரிபூர்ணமான ரட்சிப்பு வரைக்கும் இந்த ஜீவன் ஒரு மனுஷனுக்குள் நிறைவேற்றுகிறது. The experience of forgiveness of sin, this perfect salvation comes and fulfills in the man. ஆகையால் அந்த ஜீவன் நம்மை ரட்சிக்கிறது என்று நான் இன்றைக்கு உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கிறேன். As a gospel I declare to you that this life saves us. எந்த காரியத்திலிருந்து உனக்கு விடுதலை இல்லையோ அந்த காரியத்தில் விடுதலை, விடுதலை மட்டுமல்ல பூரண விடுதலையை இந்த ஜீவன் உனக்கு தருகிறார். And which thing you have no deliverance, this life gives complete deliverance. எந்த காரியத்தில் நீ விடுதலை இல்லாமல் இருக்கிறாயோ இந்த ஜீவனுக்குள் அந்த காரியத்தில் பரிபூர்ணமான ரட்சிப்பு அடங்கி இருக்கிறது. In which you have no deliverance, this life has perfect deliverance in that thing. ஆகையினால் தான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் வந்தவர்களை பார்த்தால் முன்னாட்களில் அவர்கள் எந்த காரியத்துக்கு அடிமைகளாயிருந்தார்களோ அதே விஷயத்தில் பரிபூர்ணமான விடுதலை உள்ளவர்களாய் ஜீவிக்கிறார்கள். That's the reason when we consider the people who have this experience of salvation in the form of this to which thing they were addicted into, now they are totally delivered. எந்த காரியத்தில் அடிமைகளாய் இருந்தார்களோ அந்த காரியத்தை மேற்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். The thing which they are totally addicted, now they are able to overcome them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்ததாக இந்த ஜீவன் மூன்றாவது ஒரு அனுபவத்தை நமக்குள் தருகிறது. Next, this life gives third experience in us. இந்த ஜீவன் நமக்குள் வெளிச்சத்தை தருகிறதாம், பிரகாசம். This life gives a light in us. யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே, John's Gospel chapter 1 and verse 4, இந்த நித்திய ஜீவன் வெளிச்சமாக இருக்கிறது. This eternal life is light of man. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. In him was life and the life was the light of men. இன் அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு வெளிச்சமா இருந்தது. In him was life and the life was the light of men. அப்ப பாருங்கள், நான் நேற்றுக்கு ஒரு ஜெபம் நடத்தி கொண்டிருக்கும் போது இப்படி எனக்கு ஒரு வார்த்தை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று நீங்கள் சொல்லாமல் நான் தேவ சமூகத்தில் பிரகாசம் அடைந்தேன் என்று சொல்லுங்கள். As I was conducting a prayer yesterday, I heard a voice. Do not say that I am blessed. Say like this, I received light from God. நான் ஆசீர்வாதம் பெற்றேன் என்று சொல்வது ஒரு சாதாரண விஷயம். Now saying I am blessed is an ordinary thing. ஆனால் நான் சொல்வேன், இந்த கன்வென்ஷனுக்கு போய் நான் பிரகாசம் அடைந்தேன். After coming to this convention, I became enlightened. உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான வெளி ஒளிதான் இந்த ஒளி. This light is the true light which lighteth every man of this world. ஆமென். வேத புத்தகத்தின் சுருக்கமே வெளிச்சமாகத்தான் இருக்கிறது. When we condense this Bible in brief, it is light. வேத புத்தகம் வெளிச்சத்தில் தொடங்குகிறது, வெளிச்சத்தில் முடிகிறது. The word of God, this Bible starts from light, ends in light. வெளிச்சம் உண்டாக கடவதென்று பழைய ஏற்பாடு ஆரம்பிக்கிறது. The Old Testament begins like this, let there be light. உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று பழைய ஏற்பாடு முடிகிறது. The Old Testament concludes like this, Son of Righteousness will fall on thee. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வெளிச்சத்தில் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிறது. In the New Testament start like this, people of darkness have seen a great light. இனி உங்களுக்கு சூரியனும் சந்திரனும் தேவையில்லை, ஆட்டுக்குட்டி ஆனவரே அதன் விளக்கு என்று புதிய ஏற்பாடு முடிகிறது. The New Testament ends like this, you need no more sun, you need no more light, the lamp itself light unto you. ஆகையால் இந்த வேத புத்தகம் வெளிச்சத்தில் தொடங்கி வெளிச்சத்தில் முடிகிறது. So this Bible begins with light and ends in light. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு ஜீவன் தான் நித்திய ஜீவன். This life is the eternal life which lighteth every man. மனுஷனுடைய ஜீவியம் அந்தகாரமாயிருக்கிறது. The life of man was darkened. ஆனால் இந்த ஜீவனுக்குள் ஒரு மனுஷன் வரும்போது அவன் வெளிச்சமாய் மாறு பிரகாசம் அடைகிறான். When man comes to this light, he is enlightened. எபிரேயர் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது சொல்கிறார், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களை நினைத்து பாருங்கள். Apostle Paul says to Hebrews, he says, think of the days where you were enlightened. அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, அவர்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்தார்கள். அந்த பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்களிலே நிந்தையும் உபத்திரவத்தையும் சகித்தீர்கள் என்று சொல்கிறார். Those people, they don't just receive light, they were enlightened. On the days they received this their light, they were able to tolerate sufferings, pains and temptations. அந்த ஒரு வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகி மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. போதும், முந்தின நாட்களை நினைத்து பாருங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களிலே
உபத்திரவமாகிய நிந்தையை சகித்தீர்கள். பிரகாசமாக்கப்படுகிற ஒரு மனுஷன்தான், தன் வாழ்க்கை பிரகாசமடைந்த ஒரு மனுஷன்தான் நிந்தைகள் உபத்திரவங்களை சகிக்க முடியும். Any person whose life is enlightened will be able to tolerate or bear trials and temptation in his life. ஆகையால் வாழ்க்கையிலோ, உங்களுடைய குடும்பத்திலேயோ, உங்களுடைய வேலையிலேயோ போராட்டமோ நிந்தைகளையோ சந்திக்கிறவர்களுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. இந்த போராட்டத்தையும் நிந்தையும் நீங்கள் சகித்து ஜெயிக்க வேண்டுமென்றால் ஒரே ஒரு பரிகாரம், உங்கள் வாழ்க்கை பிரகாசமடைய வேண்டும். So for the people who are bear trials, temptation in their working spot or in their life, one gospel is preached to you. Amen. When your life is enlightened, you will be able to tolerate any kind of problems you face. உங்களை பிரகாசமாக்குகிற ஜீவன் இந்த இரண்டாம் நாள் கூட்டத்திலே நம்முடைய மத்தியிலே நிறைந்திருக்கிறார். Life is coming to us which will enlighten your life. மனுஷனுக்கு தாங்க முடியாத ஒரு இருதயம் ஏன் வருகிறது? Now why man's heart is not able to tolerate things? மனுஷனுக்கு தாங்க முடியாத ஒரு இருதயம் ஏன் வருகிறது? Now why man's heart becomes unbearable? பாருங்க, காயின் சொல்றான், எனக்கு தாங்க முடியலன்னு சொல்றான் ஆண்டவர்கிட்ட. எனக்கு தாங்க முடியல ஆண்டவரேன்னு சொல்றான். Cain says like this is unbearable to me Lord. எனக்கு தாங்க முடியல ஆண்டவரே. Now I cannot contain this. நீர் எனக்கு இந்த சாபம் என்னால் தாங்க முடியல ஆண்டவரே. The curse which befell on me I could not contain. இந்த தாங்க முடியாத இதயம் தேவன் அவனை சபித்த பிறகு அல்ல. Now this unbearable heart did come to him not just after the cursing of God. இந்த தாங்க முடியாத இதயம் அவனுடைய சகோதரனை ஆண்டவர் ஆசீர்வதித்த போதே அவனுக்கு இருந்தது, தாங்க முடியல. அதுக்கு பிறகுதான் சாபம் வந்தது. சாபம் போட்டவரை சொல்றாங்க, நீ போட்ட சாபம் என்னால் தாங்க முடியல. அப்ப தேவன் அப்படி கிராஸ் க்வெஸ்சன் கேட்டிருந்தா, உன்னுடைய சகோதரன் ஆசீர்வதிக்கும் போது நீ உன்னை இருதயம் தாங்க முடிந்ததான்னு கேட்டிருந்தால் என்ன சொல்லியிருப்பான்? Now he says, ஆகையால் when God cursed him, he says, Lord, I am not able to bear. But actually, when his brethren was blessed, he was not able to bear that blessing. உன் சகோதரன் ஆசீர்வதிக்கப்படும்போது உன் இதயம் தாங்க முடியவில்லை. Your heart was not able to contain when your brother got blessed by God. இப்பொழுது சாபம் வந்தபோது அந்த சாபத்தை தாங்க முடியவில்லை. Now when curse came, he was not able to contain it. ஆக நித்திய ஜீவனுக்கு புறம்பே இருக்கிற ஒரு மனிதனுக்கு தாங்க முடியாத இதயம் காணப்படும். So people who are away from eternal life, they will have an unbearable heart. உங்களுக்கு யாருக்காவது தாங்க முடியாத இதயம் இருந்தால் இப்பொழுது நான் நீங்கள் கைது உயர்த்த சொல்ல மாட்டேன். நீங்களே உங்களுக்கு தெரிந்தானே, உங்களுக்கு தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையோ தாங்க முடியாத ஒரு அனுபவமோ அதனூடாக நீங்கள் போய்கொண்டிருந்தால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பிரகாசம் அடையும் போது உங்களால் தாங்க முடியும், உங்களால் சகிக்க முடியும். If you have an unbearable heart, when you go through circumstances as trials and temptation, I would like to say one thing to you. If your life is enlightened, you will have a strong heart. நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களை நினைத்து பாருங்கள். அப்பொழுது உபத்திரவமாகிய நிந்தையை நீங்கள் சகித்தீர்களே. Think of the days when your life was enlightened. Those days you have endured trials and temptations. இங்கே வந்திருக்கிற அருமையான விசுவாசிகளே, தேவனுடைய ஊழியர்களே, புதிய ஆத்துமாக்களே, கர்த்தர் உங்களை எல்லாரையும் அருமையாய் நேசிக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் நமக்கு ஒரு சகிக்கக்கூடிய இருதயத்தை தரப்போகிறார். Believers, all the workers and all the new souls who are gathered here, the Lord loves you very much and the Lord is going to give you a bearing heart. தேவனுடைய ஜீவனால் நிரம்புவோமாக. Let us be filled with the life of God. இந்த கல் ஜீவனுள்ள கல். This stone is a living stone. இந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருக்கிற ஜீவன். And this life is light unto man. அடுத்து நான்காவது, Fourthly, இந்த ஜீவனுக்குள்ளே தான் நம்பிக்கை இருக்கிறது. In this life is hope. பிலிப்பியர் 1 அதிகாரம் 21 வசனத்தில் Philippians 1:21 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். Apostle says like this, Christ is my life, to death is gain. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். Christ is life and to death is gain. இந்த ஜீவன் வந்த உடனே மரணத்துக்கு அப்பால் ஒரு நம்பிக்கை. When this life comes in him, there is a hope beyond the grave or death. இப்பொழுது மரித்தால் எனக்கு பயம் இல்லை. I fear not if I die now. இந்த ஜீவன் யாருக்குள் வருகிறதோ அவர்கள் தான் மரணத்தோடு சவால் விட முடியும். To whom this life comes, only such people will challenge against death. இன்றைக்கு உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும் பயமுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் மரண பயம். Death is the only experience which brings fear to all the people. மரண பயம். Fear of death. ஹிட்லர் இவ்வளவு பெரிய மனுஷனாக நாம் அறிகிறோமே. We know Hitler was a great person. அவனுக்கு அவனுடைய மரணத்தை குறித்து ஒரு பயம் இருந்தது. Now he had a fear concerning his death. அவன் ஒரு குறி சொல்ற இடத்துல போனானா? He went to a foreteller. குறி சொல்ற அவன் கேட்டான், மரண நாள் எதுன்னு கேட்டான். Now he asked, when will I die to a foreteller? அப்பொழுது அந்த குறி சொல்றான்னு சொன்னானா, உம்முடைய மரண நாள் என்பது யூதருடைய ஒரு பண்டிகையின் நாள்.
that foreteller said, your day of death will be a day of feast to the Jews. The day of festival to Jews will be your day of death. He was a person who persecuted the Jews much. He was a great wise man without understanding. He asking, what is that day of festival to Jews? Now the day you die will be a great day of festival to the Jews. The very next moment, the person who foretold went to prison. Now fear of death is taking hold of many great persons of this world. Mahatma Gandhiyudaiya kolai valakile rendu per thookilidapattargal. Now on the death of Mahatma Gandhi, two persons were sentenced to death. Oruvanude per Godse, innoruvanude per Apte. The name of one was Godse, the name of the other was Apte. Indha rendu perum thookilidapattargal. These two persons were hanged. Indha Godseyum indha Apteyum when Godse and Apte were taken to the execution, Godse was strong enough. On seeing the other person, on seeing the gallows, he fell down fainted. The doctors gave some treatment, took them, and then he was hanged. A person who killed the other person, when death approaches him, he takes fear. பிரியமானவர்களே, மரணம் என்பது இன்றைக்கு அநேகரை ஆட்டி படைக்கிற ஒரு பயங்கர வல்லமையாக இருக்கிறார். Fear is a great terrible power which torments many people today. மரணத்துக்கு அப்பால் ஒரு நம்பிக்கை எப்படி மனிதனுக்கு கிடைக்கும்? How come man receive hope beyond death? அது ஒரே ஒரு வழிதான். There's only one way. இந்த ஜீவன் யாருக்குள் வருகிறதோ, in whom this life comes in, இந்த ஜீவன் யாருக்குள் வருகிறதோ, in whom this life comes in, அவன் மரணத்துக்கு அப்பால் ஒரு நம்பிக்கை உடையவனாய் மாறுகிறான். That person will have a hope beyond that. அந்த வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 1 அதிகாரம் 21 வசனம். கிறிஸ்து எனக்கு ஜீவன். கிறிஸ்து எனக்கு ஜீவன். சாவு எனக்கு ஆதாயம். சாவு எனக்கு ஆதாயம். For to me to live is Christ and to die is gain. எல்லாரும் இந்த வசனத்தை சொல்லுங்கள். எல்லாரும் இந்த வசனத்தை சொல்லுவோம். Everyone repeat this verse. அவரவருடைய பாஷையிலே சொல்லுங்கள். According to your own language say this verse. பைபிளை பார்த்து மடி படியுங்கள். Look at the Bible and read. கிறிஸ்து எனக்கு ஜீவன். For to me to live is Christ. எல்லாரும் சொல்லுவோம். பைபிள் வச்சிருக்கிற எல்லாரும் சொல்லுவோம். All those who have Bible say this. கிறிஸ்து எனக்கு ஜீவன். For to me to live is Christ. சாவு எனக்கு ஆதாயம். And to die is gain. ஆமென். மரண பயம் இல்ல, நீங்கி போகிறது அப்படியே. The fear of death goes away. இன்னொரு முறை சொல்லுவோம். Repeat once again. கிறிஸ்து எனக்கு ஜீவன். To me live is Christ. சாவு எனக்கு ஆதாயம். And to die is gain. நான் ஒரு நாள் எங்களுடைய சகோதரிமார்கிட்ட சொன்னேன் ஜெபத்திலே, இது போல பவுல் பல காரியங்களை சொல்கிறார். Saint Paul mentioned many things like this. I told this to sisters. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், நான் பலவீனனா இருக்கும்போதே பலமுள்ளவனா இருக்கிறேன். நிறைய காரியங்கள் சொல்றார். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எழுதிட்டு வாங்கன்னு சொன்னேன். Saint Paul now quotes a number of things like this. To me live is Christ, die is death is gain, and I am weak, such and such things Saint Paul says. Write in a piece of paper and bring it to me, I said. நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தை சுமந்து திரிகிறோம். We are bearing the death of Christ in our body. இல்ல, அப்படி நிறைய காரியங்கள் சொல்லுகிறார். Many things Saint Paul says. அப்ப நான் சொன்னேன், நீங்க எழுதிட்டு வாங்க. யார் அதிக பாயிண்ட் சொல்றதோ உங்களுக்கு ஒரு பிரைஸ். Write in a piece of paper, the person who writes more in number will get a prize. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய 14 நிருபங்களிலே அவர் சொல்லுகிறதான இந்தந்த காரியங்களை சிஸ்டர்ஸ் எழுதிட்டு வந்தாங்க, நிறைய எழுதிட்டு வந்தாங்க. Among the 14 epistles of Saint Paul, the sisters wrote number of things and brought to me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீங்களும் போய் கண்டுபிடிங்கள். You also go and discover. 14 நிருபங்களிலே பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நம்பிக்கை பற்றி வர்ணிக்கிறார். Saint Paul narrates about his hope in the 14 epistles. அதுல ஒரு வார்த்தை தான் இது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். This is just one word, for to me to live is Christ and to die is gain. ஆமென். மரண பள்ளத்தாக்கின் வேளைகளிலே இந்த வார்த்தையை சத்தமாய் சொல்லுவோம். In the valley of death let us pronounce this word loudly. வியாதி வந்து நம்மை பயமுறுத்தும் போது கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுவோம். When sickness comes and frightens us, let us say, for to me to live is Christ and to die is gain. சாத்தானுடைய வல்லமைகள் நடு நடுங்கி ஓடி போகக்கூடிய அளவுக்கு விசுவாசத்தின் வார்த்தைகளாக அந்த வார்த்தைகள் வெளிப்படட்டும். Let these words come out as words of belief so that all the powers of Satan be trembled and go away. ஆகையால் இந்த ஜீவன் மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய
ஒட்டுமொத்தமான நோக்கத்தை தான் இப்பொழுது நான் சொன்னேன். Now I told the very purpose why this life is poured in a person. அவனை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவது மட்டுமல்ல, மரணத்துக்கு மேலே ஒரு நம்பிக்கை உடையவனாக இந்த ஜீவன் அவனை மாற்றுகிறது. It not just delivers him from sin, but it brings about a great hope beyond death to a person. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நேற்றைய கூட ஒரு மரண ஒரு அடக்காராதனையில் பங்கு பெற்றேன். Yesterday I took part in a funeral service. ஒரு நம்பிக்கையான ஒரு மரணம். A hopeful death. அவர்கள் மரிக்கும் போது அது மரணம் அல்ல, அது நித்திரையாக இருக்கிறது. When that person died, it was not as a death, it was just like a sleep. ராத்திரிலே ஒரு ஆள் நித்திரை செய்தால் கண்டிப்பாக காலையில 4 மணி பிரேசிங் எழும்புவார். When any person sleeps in the night time, for sure he will get up for early morning praising. விசுவாசியாக இருந்தால் அல்லது ஊழியக்காரராக இருந்தால் ராத்திரிலே படித்தால் கண்டிப்பாக 4 மணிக்கு எழும்புவார் பிரேசிங். If they are believers or servants of God, for sure early morning they will get up for praising. அதுபோல ஒரு அதிகாலையிலே இந்த மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் அதிகாலையிலே எழும்புவார்கள். In the like manner, people who are died and who got buried, they will rise up one day. மரணத்துக்கு மேல் ஒரு நம்பிக்கையை பாமர மக்களாகிய நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். We who are sinners have received a hope beyond death. இல்ல, நம்ம ஒரு ஏழைகளா இருந்தாலும் ஆண்டவர் அதை தந்திருக்கிறார். Though we are poor, God has given that hope beyond death to us. பணம் இல்லை, பொருள் இல்லை, தங்க சரியான வீடு இல்லை, ஆனாலும் மரணத்துக்கு மேல் ஒரு நம்பிக்கை உனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். We don't have money, we don't have material, we don't have a proper house to reside, but God has given a hope beyond our death. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையால் இந்த ஜீவன் மனுஷனுக்கு மரணத்தின் மேல் ஒரு ஜெயத்தையும் நம்பிக்கையும் உருவாக்குகிறார். This life brings about a hope and victory over death. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறார். The Lord Jesus Christ is a living stone. இரண்டாவது, Secondly, ஏசாயா 8 அதிகாரத்தை திருப்புங்கள். அவர் இடரலின் கல்லாக எழுதப்பட்டிருக்கிறார். Isaiah chapter 8. 8 அதிகாரம் 14 வசனம் என்று நினைக்கிறேன். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார், ஆகிலும் இஸ்ரவேலின் இரண்டு கோத்திரத்துக்கும் தடுக்கலின் கல்லும் இடர்தலின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாய் இருப்பார். And he shall be for a sanctuary, but for a stone of stumbling and for a rock of offense to both the houses of Israel. For a gin and for a snare to the inhabitants of Jerusalem. ஒரு நடமாடும் பரிசுத்த ஸ்தலம். A mobile sanctuary. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் நடமாடிக்கொண்டிருந்த ஒரு பரிசுத்த ஸ்தலம். A mobile sanctuary which walked in all the villages and all the towns. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு பரிசுத்த ஸ்தலம் இருந்தது. There was a sanctuary in the Old Testament period. அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியர்கள் பணிபுரிந்தார்கள். Priest or a minister in that holy place. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலமாக வந்தார். Nevertheless, in the New Testament period, Jesus Christ himself came as a sanctuary. இவர் மனுஷரை பரிசுத்தமாக்குகிற பரிசுத்த ஸ்தலம். He is a sanctuary that sanctifies person or man. இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு தீட்டோடும் அசுத்தத்தோடும் யார் வருகிறார்களோ அவர்களுடைய தீட்டும் அசுத்தமும் அவர்களை விட்டு மாறி போகும். Any person who come to the sanctuary with defilement and filthiness, their defilement will be purged or will be washed away. அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. The very verse is like this. ஆனால் Nevertheless, ஒரு சிலருக்கு அவர் இடரலின் கல்லாக இருப்பார். For some he shall be a stone of stumbling. பரிசுத்தத்தை விரும்பாதவர்களுக்கு அவர் இடரலின் கல்லாக இருப்பார். People who do not desire holiness, he shall be a stone of stumbling. இன்றைக்கும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்களுக்கு அவர் இடரலாக இருக்கிறார். Even today, for people who do not believe on the Lord Jesus Christ, he is as a stone of stumbling unto them. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்களுக்கு அன்றும் இன்றும் அவர் இடரலின் கல்லாக இருக்கிறார். For those who don't believe on Jesus, on that day, even today, he is a stone of stumbling. மார்க் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரத்திலே அவரை விசுவாசிக்காதவர்கள் இடரல் அடைந்தார்களாம். The Gospel of Mark chapter 6, they that did not believe on him got stumbled. இயேசு கிறிஸ்துவை யூதர்களில் அநேகர் விசுவாசிக்கவில்லை. Many among the Jews did not believe on Jesus. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? Is he not a son of a carpenter? இவன் மரியாளின் குமாரன் அல்லவா? Is he not a son of Mary? இவனுடைய சகோதரர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்களே. His brothers are even with us. இவனுடைய சகோதரிகள் நம்மிடத்தில் இருக்கிறார்களே. And sisters are also here with us. ஆகையால் அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். And they were offended at him. அவர் இடரல் யாருக்கு இடரலாக இருப்பார்? For whom he shall be an offense. இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்களுக்கு அவர் இடரலாக இருப்பார். For the unbelievers, those who don't believe on Jesus, he shall be an offense. அன்றைக்கும் அப்படித்தான், இன்றைக்கும்
உலகத்தில் அப்படித்தான் இருக்கிறார். He is same on that day, even it is the same case even today. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. They did not believe the Lord Jesus. மார்க் 6 அதிகாரம் 3 வசனம். Chapter 6 and verse 3, the Gospel of St. Mark. இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். அவரை விசுவாசிக்காதவர்கள் அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். They did not believe on him, were offended by him. அதுபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்காவிட்டால் உன் வாழ்க்கையிலே அவர் ஒரு இடரலின் கல்லாகத்தான் இருப்பார். If you do not believe the Lord Jesus Christ, he shall be a stone of stumbling in your life. அவிசுவாசம் என்னும் சுபாவம் உனக்குள்ளே இடரலை உண்டாக்கிக் கொண்டே இருக்கும். The nature of unbelief will bring about an offense in your life. இது அவிசுவாசிகளுக்குரிய இடரல். This is an offense for the unbelievers. But about his disciples, it is said like this. Jesus says, you all will be stumbled because of me. It is not சூழ்நிலை நிமித்தம், உபத்திரவத்தின் நிமித்தம், பயத்தின் நிமித்தம் அவர்கள் இடரல் அடைந்தார்கள். They did not say that Jesus Christ is not God, not because of that Jesus will be a stumbling, but because of the circumstances Jesus will be a stumbling to them. மார்க் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 27 வசனத்திலே சீஷர்கள், அவிசுவாசிகள் அல்ல, சீஷர்கள் இடரல் அடைகிறார்கள். The Gospel of Saint Mark chapter 14 and verse 27, the disciples were offended because of him. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இன்று இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரடைவீர்கள். இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். All ye shall be offended because of me this night. எதனாலே? What, why? மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். I will smite the shepherd and the sheep shall be scattered. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பிடித்தவுடனே இவர்கள் பயந்து விட்டார்கள். When they caught Jesus, these people got trembled. சமாளிக்க முடியாத சில சூழ்நிலைகள் வரும்போது நீ இடரல் அடைகிறாயா? When some circumstances come which you will not be able to bear, or you are offended? எலியா பெரிய அற்புத பெரிய வைராக்கியத்தை நடப்பித்தான். Elijah was a great zealous man who did many many wonders. பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தான். He killed the prophets of Baal. ஆனால் சமாளிக்க முடியாத, தன்னால் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே நான் இனி செத்தால் போதும் என்று சொன்னான். But now he encounters a problem which he could not face. He says, it is good for me to die. அப்படித்தான் அந்த ஆவிதான் இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறாங்க. சில சூழ்நிலைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, இனி எதுக்கப்பா இருக்கு, செத்தா நல்லா இருக்குமே. With this very spirit, many people say when some circumstances come to them as contrary, it is good for us to die now. அப்படி நான் மரித்தால் நலமா இருக்குமே என்று சொன்னவங்கலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Now all those who said it will be good for me to die, say hallelujah. அந்த ஆவி வெட்கப்பட முடியாத ஒரு அல்லேலூயா சொல்லுங்க தயவு செய்து. Hallelujah. பாத்தீங்க, இவ்வளவு பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதுக்குள்ள அந்த அப்படி சொன்னவங்களும் உண்டு, சொல்லாதவங்களும் உண்டு. பல்லேலியா போட்டதுல. Among us there are some group of people who said like that and who didn't say like that. ஏதாவது ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது நான் செத்தா நல்லா இருக்குமே, நான் எதற்காக ஜீவனோடு இருக்கிறேன், இது இந்த வார்த்தை, இந்த இடரல் நிமித்தம் வருகிற வார்த்தை, இது நம்முடைய வாயில் வரவே கூடாது. When some critical situation has to be encountered by us, we will say it will be good for us to die like this. We people should not utter such words out of our mouth. அது இடரலின் வார்த்தை. These are the words of offense. அது எலியாவின் வார்த்தை வாயில் வந்தது. It came out of the mouth of Elijah. யோனாவின் வாயில் வந்தது. Came out of the mouth of Jonah as well. அவர்களுடைய வாழ்க்கை இடரலின் வாழ்க்கையாக இருந்தது. The lives were life of offense. இடரல்களை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து மாற்றும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். The Lord desires to remove this offense and stumblings from our lives. அவர் யாருக்கு இடரலாக இருப்பார்? For whom he will be a stumbling. அவர் விசுவாசியாதவர்களுக்கு இடரலாக இருப்பார். For the unbelievers the Lord will be an offense. சரி, அப்படியானால் நமக்கு கஷ்டங்கள் வரும்போது, சமாளிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? All right, if trials and temptation, unbearable situation comes, what must we do? அப்படிதான் நாம் முதலாவது நாம் கேட்டது போல, பாஸ்டர் சொன்னது போல, நாம் ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன். As pastor told, if anyone is persecuted, let him pray. கஷ்டங்கள் வரும்போது நமக்கு வேண்டுதலின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் வேண்டும். When we encounter problem and trials, we need the spirit of supplication and intercession. உங்களுக்கு கஷ்டமான பாதைகள் வரும்போது,
When you go through the path of trials, ஜெயிக்க வேண்டிய ஒரே ஒரு வழி முழங்கால் யுத்தம். Only through knees, battling through knees, you can overcome. ஜெப ஆவி இல்லாதவன் திணறி போவான். He that hath not the spirit of prayer will stumble. ஜெப வீடுகள் ஜெப நம்முடைய வீடுகள் ஜெபம் காணப்பட வேண்டும். Prayer, the sound of prayer should be heard in our houses. நம்முடைய வீடுகளிலே ஜெபம் காணப்பட்டால் அது பவர் ஹவுஸா இருக்கும். If a prayer is sounded in the in our home, it will be a power house in us. ஜெபம் இல்லாவிட்டால் poor house-ஆ இருக்கும். Without prayer, it will be a poor house. அப்படிதான் இந்த எத்தனையோ வீடுகள் ஜெபம் இல்லாமல் poor house-ஆ போயிடுச்சு. This is how many people don't have prayer and their houses are now poor houses. பிரியமானவர்களே, ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன். If anyone is persecuted, let him pray. கர்த்தரின் இரண்டாம் கூட்டத்தில் இரண்டாம் நாள் கூட்டத்திலே வேண்டுதலின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் நமக்கு தேவன் தரப்போகிறார். Even in the second evening of this convention, the Lord is going to pour out the spirit of prayer and supplication to us. ஒரு தடவை கூட அந்த கோரஸ் அந்த ஆடியை பாடுங்க. நீங்கள் ஏன் இடரல் அடைகிறீர்கள்? Why are you stumbled? உங்களில் அநேகருடைய இதயங்கள் இடரல் அடைந்து கொண்டிருக்கிறது. Many of your hearts are getting offended. சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். Don't see the circumstances. ஒரு அடக்காராத நிலை, ஒரு அம்மா மரிச்சிட்டாங்க, ஒரு பையனுடைய ஒரு அம்மா, அந்த பையன் ஒரே ஒரு பையன் அம்மாவுடைய அடக்காரதனை நடந்தது. அழுது 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 அந்த பையனுடைய அழுகை யாராலும் நிறுத்த முடியவில்லை. One mother died and in that funeral service the son of that mother, he was crying and nobody was able to control him. அடக்க ஆராதனை அவர்களை அடக்கம் பண்ணி விட்டு எல்லாரும் அந்த கல்லறை பக்கத்திலிருந்து எல்லாரும் போய்விட்டார்கள். ஆனால் இவன் அந்த கல்லறையே பார்த்து அழுது கொண்டே இருந்தான். After burying the body, everybody vacated that place, but this poor boy looked at that cemetery and he is crying. அப்பொழுது அந்த priest சொன்னார், a priest said like that time, தம்பி நீ இந்த கல்லறைய பார்த்தால் நீ அழுது கொண்டே இருப்பாய். Boy, if you look at this grave, you will keep on crying. நீ வானத்தை பார். Look at heaven. அங்கே ஒரு ஆறுதலின் தேவன் இருக்கிறார். See, a God of consolation is there. உடனே அவன் வானத்தை பார்த்து அழத் தொடங்கினான். He started to look at heaven. ஏசப்பா எங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னான். ஏசப்பா எங்க அம்மா இறந்துட்டாங்களே. My father Jesus, my mother died. அதே சமயத்தில் அவன் ஒரு தரிசனம் கண்டான். But he had a vision the very moment. இயேசு சொல்கிறார், நீ அழாதே என்று. Hallelujah. Jesus said, weep not. அன்றைக்கே அவருடைய துக்கம் மாறி போயிடுச்சு. The very day all his sorrows were turned away. ஆகையால் உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது. Needless to see your trials. முழங்காலில் நின்று வானத்தை அண்ணாந்து பாருங்கள். On your knees, look unto heaven. உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு தேவன் வானத்தில் இருக்கிறார். There is a God who will give comfort. He is right from heaven looking at you. அந்த கோரஸ் தயவு செய்து கொஞ்சம் ஒரு தடவை பாடுவோம். Sing this chorus. அநேகருக்கு இடரலின் கல்லாய் இருக்கிறது. This stone is a stone of stumbling to many. இடரல் உள்ளவர்கள் சமாதானமற்றவர்களாய் இருக்கிறார்கள். People who are offended, they lost their peace. இடரல் உள்ளவர்கள் ஆறுதலற்றவர்களாய் இருக்கிறார்கள். People who are offended are without rest. இடரல் உள்ளவர்கள் விசுவாசமற்றவர்களாய் இருக்கிறார்கள். People who are offended don't have belief or faith. இந்த கல்லின் மேல் அநேகர் இடறுகிறார்கள். Because of this stone, many are offended. ஆனால் உனக்கு இது இடரலின் கல் அல்ல. For you, this stone is not a stone of stumbling. நீ விசுவாசித்தால், if you believe, அவரை நோக்கி பார்த்தால், if you look unto him, உன் இருதயம் ஆறுதலால் நிரம்பும். Your heart will be filled with comfort. இடரல் நீங்கி இன்பத்தால் நிரம்பும். Your stumbling will be removed and be filled with joy. உன் வாழ்க்கையில் ஒரு குதூகலம் உண்டாகும். There will be a great gladness or joy in your life. உன் வாழ்க்கையில் ஒரு அமைதி நிலவும். There will be a rest in your life. இறையாதே, அமைதலாய் இரு என்று சமுத்திரத்தோடு பேசின தேவன். God who looked at the sea and said, make no noise, be still. கொந்தளிக்கும் உன்னுடைய இதயத்தை பார்த்து சொல்கிறார், இறையாதே, அமைதலாய் இரு. Looking at your turmoil heart, God says, be still. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. விசுவாசமுடையவனாய் இரு. Have faith. வசனத்தை சந்தேகப்படாதே. Do not disbelieve the word of God. உபதேசத்தோடு எதிர்த்து நிற்காதே. Do not stand against the doctrine. பரிசுத்தவான்களோடு எதிர்த்து நிற்காதே. Do not resist the saints. நடத்திப்போடு எதிர்த்து நிற்காதே. Don't resist the leading. தேவனை நோக்கி பார். Look unto God. பரலோகத்தை நோக்கி பார். And look unto heaven. வானம் திறந்திருக்கிற காட்சியை பார். Look at the vision, heavens are wide open. கல்லறியப்படுகிறயோ நேரத்திலே ஸ்தேவான் வானத்தை நோக்கி பார்த்தானே. When Stephen was stoned, he looked unto heaven. பழிவாங்குபடியாக தான் யார் யார் தன்னை கல்லறிந்தது என்று பார்க்கவில்லையே. He did not look at the person to take revenge. அவன் வானத்தை நோக்கி பார்த்தான். He looked unto heaven. வானம் திறக்கப்பட்டதா இருந்தது. The heavens were open for him. அடைக்கப்பட்ட வானம் அல்ல. It was not a closed heaven. தன்னை விட்டு விலகி போகிற ஜனத்துக்கு ஆண்டவர் வானத்தை அடைப்பேன் என்று சொல்கிறார். The Lord says, people who remove from me, I will close or shut the heavens. தன்னை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களுக்கு வானத்தை திறப்பேன் என்று சொல்கிறார். But unto those who cry unto them, the Lord will open the heavens. அங்கே திறக்கப்பட்ட ஒரு வானத்தை ஸ்தேவான் காண்கிறார். Stephen looks at an opened heaven. சூழ்நிலைகள் பயங்கரமானவை இருக்கும்போது, circumstances are terrible,
மனுஷரை பார்க்க வேண்டாம் தேவனை நோக்கி பாருங்கள் look not unto man look unto god பேதுருவின் பிரசங்கத்தில் 3000 ஆத்துமாக்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் the sermon of saint peter 3000 were baptized ஆனால் ஸ்தேவானின் பிரசங்கத்தில் 3000 கல்லறிகள் தான் அவனுக்கு கிடைத்தது but only 3000 people were trying to stone him கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் praise be to god அவனுக்கு ஆத்துமாக்கள் கிடைக்கவில்லை he didn't receive any soul அவனுக்கு கிடைத்தது கல்லறி தான் only he was stoned ஆனாலும் அவன் இடரல் அடையவில்லை nevertheless he was not stumbled அவன் நோக்கி பார்த்தான் he looked unto heaven இந்த கல் இந்த இயேசுவாகிய கல் அவனுக்கு இடரலின் கல்லாய் இருக்கவில்லை this jesus this the rock was not an offense to him கல்லறிந்தவனுக்கோ கல்லறிந்தவர்களுக்கோ இடரலின் கல் கல்லறியப்பட்டவனுக்கோ அது இன்பமான கல் for the people who stoned he was a rock of offense but the people who received that stoning he was a joyful rock 195 வாரடியும் மும்முறை பொழிந்த கல்மலையும் முப்பெரும் கப்பல் சேதமும் பவுலப்போஸ்தலனுக்கு இடரல் உண்டாக்கவில்லை 195 scourgements and many kinds of trials were not a rock of offense to saint paul பவுல் மூன்று முறை கல்லறியப்பட்டார் thrice saint paul was stoned மூன்று முறை கப்பல் சேதத்தில் இருந்தார் thrice he was in a shipwreck ஆனால் அவருடைய துன்பங்கள் ஒன்றும் அவருக்கு இடரல் உண்டாக்கவில்லை பட் ஹிஸ் ட்ரையல்ஸ் டிட் நாட் பிரிங் அபவுட் an offense in his life ஒரு காலத்தில் இயேசு என்றாலே இடரல் அடைகிறதான பவுல் பவுல் வாஸ் ஒன்ஸ் ஆஃபெண்டட் பை த வெரி நேம் ஜீசஸ் இயேசு என்றாலே போதும் பவுலுக்கு பிளட் பிரஷர் வந்துரும் when we heard jesus he will have blood pressure பயங்கரமான கோபம் வரும் he will be provoked to anger அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான் he persecuted the christians வசனத்துக்கு மாறாக நடந்தான் stood against the words உள்ளிலே உதைத்தான் he is kicked against the pricks அது அவனுடைய முந்தின வாழ்க்கை he was his former life இப்பொழுது இயேசு அவனுக்கு இடரலின் கல் அல்ல now jesus is not a rock of offense to him இயேசு அவனுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற கல்லாக இருந்தார் the lord is as a rock which establishes his heart கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் praise the lord அவர் இடரலின் கல் is a rock of offense மூன்றாவதாக thirdly அவர் தள்ளப்பட்ட கல் rejected stone அவரை பற்றி 1 பேதுரு 2 அதிகாரம் 4 வசனத்தில் மனுஷரால் தள்ளப்பட்ட கல் in 1 peter 2 verse 4 a stone rejected by men மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாகிய ஜீவனுள்ள கல்லாகிய அவருடைய சேர்ந்து இந்த மனுஷரால் தள்ளப்பட்ட கல் என்றால் என்ன அர்த்தம் stone which is disallowed by men what does it mean இந்த உலகத்தில் மனுஷரால் தள்ளப்படுகிற ஒரு அனுபவம் உண்டு there is an experience of being rejected by men எல்லா மனுஷரும் நமக்கு அனுகூலமாக இருக்க மாட்டார்கள் all men will not be favorable on our behalf ஒரு மனுஷன் தேவ சித்தம் செய்யும்போது அவன் சில மனுஷரால் தள்ளப்படுவான் if a man do the will of god he will be rejected by some men அவனை தள்ளுகிறவர்களும் அவனை நேசிக்கிறவர்களையும் நாம் எண்ணிக்கை பார்த்தால் when we count the number those people who accept and people who disallow us oru vela nesikkiravargalai paarkalum thallugiravargal adhigama irukalam alladhu thallugiravargalai paarkalum nesikkiravargal adhigama irukalam sometimes people who disallow will be more in number sometimes people who allow us will be more in number yesuvai pathiya vishayathil concerning the lord jesus avarai nesithavargalai paarkalum avarai thallinavargal than adhigama irundar than those who loved him people who hated him were more in number yen avargalai manushar thallinargal why did men reject him namakkellarkum theriyum answer we all know the answer well avarai yen manushar thallinargal why did men reject jesus avarude prasangam because of his sermon avar paavathai kandithar அவர் லௌகீகத்தை கண்டித்தார் he rebuked sin and worldliness அதனால் தான் அவரை உலகம் பகைத்தது and that is the reason this world envied or hated him பாவத்திற்கு அவர் அனுகூலமாக இருந்திருந்தால் அவரை உலகம் தள்ளி இருக்காது had he been favorable to sin this world would not have rejected him லௌகீகத்தை அவர் அங்கீகரித்திருந்தால் உலகம் அவரை தள்ளி இருக்காது had he accepted the worldliness this world could not have rejected him பிரியமானவர்களே அவர் பாவத்தை கண்டித்தபடியால் பாவத்தை நேசித்தவர்கள் எல்லாரும் அவரை தள்ளினார்கள் since he rebuked sin people all sinners they rejected him இவரை வேண்டாம் பரபாஸ் எங்களுக்கு போதும் என்று சொன்னார்கள் we don't want him we want barabbas பரபாஸ் என்பவன் ஒரு சமூக விரோதி barabbas was accused a person who do against the society ஒரு பரபாஸ் என்பவன் சமூகத்திலே தீமைகள் செய்கிறதான ஒரு மனுஷன் a person who commits evil in the society was barabbas அவன்தான் தன்னுடைய குற்றத்திற்காக அவன் தண்டிக்கப்பட்டிருக்கிறான் he was punished for his doings ஆனால் குற்றம் செய்யாத குற்றங்களை மன்னிக்கிற தேவன் எங்களுக்கு வேண்டாம் என்று மனுஷரால் தள்ளப்பட்டார் but jesus who did no sin was rejected by men they said we don't want him இது கிறிஸ்தவ வாழ்க்கையில உள்ள ஒரு சத்தியம் this is a truth of christian life மனுஷர் உங்களை தள்ளும்போது நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் when men reject you be not marveled அவர்கள் உங்களை பகைக்கும் முன்பு என்னை பகைத்தார்கள் என்று இயேசு கூறினார் Jesus said before hating you they did hate me
யாராவது உங்களை பகைத்தால் அவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written, if anyone hate you, pray for them. இனிமேல் உங்களை பகைக்கிறவர்களுக்காக நீங்கள் ராக்காலங்களில் ஜெபியுங்கள். In the night time, you have to pray for those who hate you. உங்களை பகைக்கிறவர்களுக்கு உங்களுடைய சத்துருக்களுக்கு நன்மை செய்யுங்கள். Do good to your enemies. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். Bless them that curse you. இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம், the sermon on the mount of Jesus. சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். Bless them that curse you. உங்களை துன்பப்படுத்த உங்களை பகைக்கிறவர்களை சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்கள். Love your enemies who do evil unto you. இன்றைக்கு பெந்தேகோஸ்தே உலகத்தாலால் செய்ய முடியாத, எல்லாராலும் அல்ல அநேகரால் செய்ய முடியாத, அனுபவத்தில் கொண்டு வர முடியாத ஒரு சத்தியம் இது. This is a truth whereby many Pentecostal people, even they are not brought to this kind of experience in their lives. ஆனால் பெந்தேகோஸ்தே உலகத்திலும் கூட சத்துருக்களை சிநேகிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். Even in this Pentecostal world, there are people who are able to love their enemies. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். There are people who are blessing the people who curse them. ஏனென்றால் அது கிறிஸ்துவின் சத்தியம். It is a truth of Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மனுஷர் தள்ளும்போது அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டியது கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். When men reject you, what we have to do for them is to praise God and we have to pray for them. இயேசு கிறிஸ்துவை தள்ளினபடியால் அது நம்மையும் தள்ளுகிறது. Since Jesus Christ was rejected, it means we are also equally rejected. இந்த சந்தர்ப்பங்களில் இருதயங்களில் பகை எழும்ப நாம் இடம் கொடுக்க கூடாது. At this situation, we should not give room for hatred in our heart. இது நான் ஒரு சுவிசேஷமாய் உங்களுக்கு அறிவிக்கிறேன். I tell you, declare it to you as a gospel. நம்மை பகைக்கிறவர்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு விரோதமாக எழுப்பின சிலரை பற்றி நான் என்னுடைய இருதயத்தில் பகை வராதபடி நான் ஒரு காரியம் செய்தேன். அதை உங்களுக்கு என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். As an experience, I want to tell one thing, what I did so that I may not develop any kind of hatred against my enemies in my life. சிலர் எனக்கு விரோதமாக எழுப்பினார்கள். Some people stood against me. அப்பொழுது கர்த்தாவே அவர்கள் மேல் எனக்கு பகை வரக்கூடாது என்று என்னுடைய மனதிலே நான் ஜெபம் பண்ணிக் கொண்டே இருந்தேன். In my heart mind I prayed, Lord, I should not develop hatred against them. அவர்கள் எல்லாரையும் ஒரு லிஸ்ட் எழுதினேன் ஒரு பேப்பர்ல. I listed them in one paper. ஒரு பேப்பர்ல எழுதி ராத்திரில நடுராத்திரில எல்லாரும் நித்திரை செய்யும் போது இவர்களுக்காக அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு விசாலமான இதயத்தோடு ஜெபிக்க ஆண்டவருடைய அபிஷேகம் என்னை பலப்படுத்தியது. The anointing of God strengthened me in the midnight that I may intercede and pray for them that the Lord may bless them. அத்தனை பேரும் என்னிடத்தில் வந்து ஒப்புரவானார்கள். அத்தனை பேரும். Everybody came to me and got reconciled with me. நான் போக முன்னமே அவர்களே வந்து ஒப்புரவானார்கள். Before I could go to them, they came in search of me and got reconciled. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பதை பரீட்சித்து பாருங்கள் என்று மல்கியா சொல்கிறாரே. தசமபாகம் கொடுக்கிறதுனால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சோதித்து பாருங்கள் என்று சொல்றாரே. சரி, இதுக்கும் சோதித்து பாருங்க. Malachi says, test the Lord or examine the Lord whether he will bless you or not. Even in this regard, test the Lord. மனுஷர் உங்களை தள்ளுகிற மனுஷரை ஒரு பேப்பர்ல அவருடைய பெயர் எழுதி ராக்காலத்திலே கை வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக அன்போடு ஜெபித்து பாருங்கள். அவர்கள் உன்னிடத்தில் வருவார்கள். Write the names of your enemies in a piece of prayer in the middle of the night with love. Pray for them that the Lord may bless them. They will come in search of you. இயேசு கிறிஸ்து தள்ளப்பட்டார். Jesus Christ was rejected. சிலர் நம்மை தள்ளுவார்கள். Some people will reject us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான்காவதாக, fourthly, அவர் நசுக்கி போடுகிற கல். He is a stone which oppresses others. மத்தேயு 21:44. Matthew 21:44. நசுக்கி போடும் கல். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜீவனுள்ள கல் தான். It is a living stone indeed. ஆனாலும் இது இதன் மேல் யார் விழுவானோ அவன் நசுங்கி போவான். இந்த கல் யார் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி போடும். But on whomsoever it shall fall, it will grind him to powder. And whosoever shall fall on the stone shall be broken. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவருடைய சீஷர்களிலே ஒரு நிமிஷம் இந்த காரியத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அவருடைய சீஷர்களிலே முதலாவது இந்த கல்லால் நசுக்கப்பட்டவன் யூதாஸ். Judas was the first person who among the disciples was broken or bruised by this stone. இந்த கல்லின் மேல் விழுந்தவனும் அவன்தான். இந்த கல் அந்த கல் அவன் மேல் விழுந்ததும் he was அவன் யூதாஸ். Judas was the only person upon whom this stone fell on him. அதாவது யார் மேல் இந்த கல் விழும் அல்லது இந்த கல்லின் மேல் யார் விழுவான்? Upon whom this stone will fall or who will fall on this stone? தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் இந்த கல்லின் மேல் விழுவான். He that hardens his heart will fall on this stone. அல்லது தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் மேல் இந்த கல் விழும்.
upon who the person who hardens this, his heart, this toll will fall on him. அகையினால் தான் எபிரேயர் நிருபக்காரன் சொல்கிறான், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். That's the reason Hebrew writer says, if you listen to his voice, harden not your hearts today. யூதாசின் மேல் இந்த கல் விழும் முன்னதாக, before the stone fell on Judas, அல்லது யூதாஸ் இந்த கல்லின் மேல் விழும் முன்னதாக, or before Judas could fall on the stone, அவனுக்கு அவருடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. எத்தனையோ முறை அவனோடு இந்த சத்தம் பேசப்பட்டது. Many times their sound was echoing in his ears. ஆனால் அவனுடைய இந்த சத்தம் பேசப்படும் போதெல்லாம் அவன் தன் இருதயத்தை கடினமாக்கிக் கொள்வான். When this voice is heard all the time, he used to harden his heart. கடைசியிலே அவன் இந்த கல்லின் மேல் விழுந்தான். இந்த கல் அவன் மேல் விழுந்தது. Finally he fell on that stone and that stone fell on him. முதலாவது இது சம்பவித்தது யூதாசுக்கு தான். First this happened to Judas. அதற்கு பிறகு எத்தனையோ பேர் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தி இந்த கல்லின் மேல் விழுந்திருக்கிறார்கள். And later on, many people hardening their hearts, they fell on this stone. இன்றைக்கு மறுபடியும் ஆவியானவர் நமக்கு அறிவிக்கிற சுவிசேஷம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். Again the spirit of God says to you as a gospel, if you hear his voice, harden not your hearts. எபிரேயர்ல அந்த வசனத்தை படிங்க. Read this verse in Hebrew. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்திற்கு முன்பு தாவீதின் சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே, இன்று இன்று டுடே இன்று என்று சொன்னால் அது இன்னைக்கு உள்ள விசேஷம் என்ன, நம்முடைய விசேஷம் என்ன சொல்லுங்க. Now what is special about this today in for us? விசேஷம் என்ன? Now what is special for us today? குன்னூர் கன்வென்ஷனின் இரண்டாம் நாள், second day of Kunnur convention. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், today if you will hear his voice, உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். Harden not your hearts. தங்கள் இருதயங்களை கடினப்படுத்துகிறவர்கள் யாரோ அவர்கள் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவார்களாம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன், தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று நீதிமொழிகள் சொல்கிறது. In Proverbs it is written, he that hardeth his heart even after many kinds of rebukings, he will have immediate death in his life. ஆகையால் நம்முடைய இருதயம் கடினமாக கூடாது. So let not your hearts be hardened. எப்போது நமக்கு ஒரு நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம் வேண்டும். Every time we need a broken and a contrite heart. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தர் சமூகத்திலே வந்து கண்ணீர் விடுகிற ஒரு அனுபவம் இருதயம் வேண்டும். We need experience of praying with tears in the presence of God. ஆண்டவருடைய கேட்கும் போது நாம் அழ வேண்டும். When we listen to God's voice, we have to cry. இஸ்ரவேலின் காலத்திலே எத்தனையோ மணிக்கூறாக அந்த ஜனங்கள் எல்லாரும் எழும்பி நின்றார்களாம். During the days of Ezra, for a long hours, people stood up. இன்றைக்கு வசனம் பேசுகிறவர்கள் நின்று பேசுகிறார்கள், கேட்கிறவர்கள் உட்கார்ந்து கேட்கிறோம். அன்றைக்கு எஸ்ராவின் நாளிலே அவர்கள் எல்லாரும் எழும்பி நின்றார்கள் என்று வாசிக்கிறோம். These days people who preach the gospel, we are standing and listeners are sitting. On the days of Ezra, people who listened, they stood up and listened to the voice of God. ஒரு ஜாமம் முழுவதும் நியாயப்பிரமாணம் வாசிக்கப்பட்டது, ஒரு ஜாமம் முழுவதும் பாவ அறிக்கை செய்யப்பட்டது. One watch the law was pronounced in one watch, the forgiveness of sins were declared. ஒரு ஜாமம் என்பது 3 மணிக்கூர். One watch means 3 hours. அப்ப எப்படி எனக்கு அதை நினைக்கவே முடியவில்லை. I cannot even imagine it. 3 மணிக்கூர் நியாயப்பிரமாணம் வாசித்தார்கள், 3 மணிக்கூர் பாவ அறிக்கை செய்தார்கள். 3 hours the law was pronounced, 3 hours they confessed their sins. ஓ தேவனுடைய வசனத்தை கேட்கும்போது அவருடைய இருதயம் நொறுங்கியது, அவர்கள் அழுதார்கள். When they listened to the word of God, their hearts were broken and they did cry. அழுதது மட்டுமா, ஒரு அடைமழையும் உண்டாயிற்று. And there was a great rain because of their crying. அந்த அடைமழையிலே நனைந்து கொண்டே பாவ அறிக்கை செய்தார்களாம். They were betting on that rain and they are confessing their sins. அவர்கள் விட்டு போகவில்லை. They did not go away. அவருடைய மனஸ்தாபமுள்ள இருதயம் தேவ சமூகத்திலே அவர்களை நிறுத்தியது. Their repentant heart made them to stand in God's presence. இந்த கல்லுனை நசுக்கி போடாதபடிக்கு உன் இருதயத்தை நீ கடினப்படுத்தாமல் ஆண்டவரே என்னை மன்னியும், நான் உம்முடையவன், நீர் என்னுடையவர் என்று நீ சொல்லுவாயாக. That this stone may not bruise you, harden not your hearts. Open your mouth and say, Lord, I am a sinner, forgive me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஐந்தாவது, fifthly, இந்த கல் மூலைக்கல். This is a cornerstone. அதான் முதலாவது வாசித்த வசனம். Firstly, this is what we read. இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனில் வைக்கிறேன். Behold, I lay a foundation stone in Zion. அது விலையேற பெற்றதான அஸ்தி மூலைக்கல். It is a precious cornerstone. பரீட்சிக்கப்பட்ட அநேக காரியங்கள் இருக்கிறது, நாம் இதெல்லாம் பற்றி பேச முடியாது. There are many things mentioned. இது மூலைக்கல். It is a cornerstone. மூலைக்கல் என்று சொன்னால் அதோடு சேர்ந்து ஒரு கட்டடம் எழும்ப போகிறதாக நமக்கு தெரிகிறது. When we say about cornerstone, it means some stones will be added to it and a building will be built upon it. கிறிஸ்து மூலைக்கல். Christ the cornerstone. அப்போஸ்தலர்கள் அஸ்திபார கற்கள். Apostles are the foundation stone. அதற்கு மேல் நாமெல்லாரும்
இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் ஜீவனுள்ள கற்களாய் மாறிவிட்டார்கள். அவர்களை சேர்த்து கட்டுகிறார். Upon which all we who receive the eternal life are as living stones. இதுதான் புதிய ஏற்பாட்டின் சபை. This is New Testament Church. இந்த புதிய ஏற்பாட்டின் சபை ஒரு மாளிகையாகவும் ஒரு நகரமாகவும் ஒரு ஆலயமாகவும் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. This New Testament Church is declared ஒரு மாளிகை, as a palace, ஒரு ஆலய, ஒரு நகரம், as a city, ஒரு ஆலயம், as a temple. அப்ப ஒரு மூலைக்கல் என்றால் ஒரு மாளிகைக்கு அவர் மூலைக்கல்லானார். When we say a cornerstone, he became a cornerstone to a palace. ஒரு நகரம், say a city, ஒரு நகரத்திற்கு அவர் மூலைக்கல்லானார். He became a cornerstone to a city. ஒரு ஆலயம், say a temple, ஒரு ஆலயத்திற்கு அவர் மூலைக்கல்லானார். He became cornerstone to a temple. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி அவர் சியோனிலே மூலைக்கல்லானார். The Lord Jesus Christ died, resurrected, he became chief cornerstone in Zion. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக தீர்க்கதரிசியாகிய ஏசாயா இதை முன்னறிவிக்கிறான். Isaiah 4 tells this even before 1000 years. மனுஷனை பற்றிய தேவனுடைய நோக்கத்திலிருந்து மனுஷனை வீழ்த்தி விட்டோம் என்று பேய் கூட்டங்கள், விழுந்த தூதர்கள் ஆரவாரித்துக் கொண்டிருந்தார்கள். A group of fallen angels, they are shouting because the purpose of God concerning man did not fulfill. சியோனிலே மனுஷனை போக விடமாட்டோம் என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தார்கள். They are proclaiming or shouting, we will not allow man to go to Zion. ஆனால் இதோ ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை வெளிப்படுகிறது. Behold, a prophetical word is being pronounced. இதோ நான் ஒரு மூலைக்கல்லை சியோனில் வைக்கிறேன். I lay a cornerstone in Zion. இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை கேட்டவுடனே விழுந்த தூதர்களுக்கு அதிர்ச்சி உண்டாயிற்று. Hearing this prophetical word, the fallen angel but trembled. முதலாவது நீங்கள் யோபின் புத்தகத்தை வாசிக்கும் போது பூமிக்கு அஸ்திவாரம் போட்ட போது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் எல்லாம் ஆரவாரித்தது. When we see the book of Job, when there was a foundation laid for this earth, the morning star were trembled. இப்பொழுது சியோனிலே மூலைக்கல் வைக்கப்பட்ட போது விழுந்து போனதான தூதர்களுக்கெல்லாம் துக்கம். When a cornerstone is laid in Zion, all the fallen angels, they are filled with sorrow. மனுஷனுக்கும் மீதி இருக்கிற தூதர்களுக்கும் சந்தோஷம். But for man and for all the other angels, they are overwhelmed with joy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மனுஷனுக்காக ஆண்டவர் ஆயத்தமாக்கின அந்த இடத்திற்கு மூலைக்கல் வைக்கப்பட்டது. Cornerstone was laid for the very place which was prepared for God, for man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி சியோனிலே மூலைக்கல் ஆனபோது அது நிறைவேறியது. When Jesus Christ was resurrected and became the chief cornerstone, it got fulfilled. இந்த புதிய ஏற்பாட்டு சபையை கர்த்தர் இப்பொழுது கட்டிக் கொண்டிருக்கிறார். The Lord is building this New Testament church now. கிறிஸ்து மூலைக்கல். Christ is the cornerstone. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அஸ்திவாரம். Apostles and prophets as foundation. பாருங்கள், இப்படிதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுகிறது. See, this is how the life of a man is built up. இது ஒரு எழுத்துக்குரிய மாளிகை அல்ல. It's not a literal palace. மனித வாழ்க்கைக்கே அவர் மூலைக்கல். He is a cornerstone for life of man. உன்னுடைய வாழ்க்கைக்கு இயேசு மூலைக்கல். Jesus is the cornerstone for your life. இந்த கட்டடம் இருக்கிறது, இந்த கட்டடத்துக்கு ஒரு மூலைக்கல் இருக்கிறது. See, this building has one cornerstone. அதுபோல உன்னுடைய வாழ்க்கைக்கு இயேசு மூலைக்கல்லாக இருக்கிறார். And for your life, Jesus is the cornerstone. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அஸ்திவாரமாக இருக்கிறார்கள். Apostles and prophets are foundation stones. ஒரு நாள் என்னோடு நான் இப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது என்னோடு இப்படி ஒரு வார்த்தை கர்த்தர் பேசினார். One day when I was praying, the Lord spoke one word like this to me. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அஸ்திவாரம். Apostles and prophets are as foundation. Yes, மூலைக்கல். Jesus cornerstone. இப்ப அந்தபடி வரும்போது ஊழியக்காரர்கள் அஸ்திவாரமா இருக்காங்க. In this order, the servants of God are as foundation. நான் நினைத்ததை சொல்கிறேன். Now what I thought, I tell you. நான் கூட ஒரு அஸ்திவாரக்கல். So I am also one as a foundation stone. அவன் எனக்குள்ள ஒரு அசை உண்டானால், if there is a small shaking or movement in me, எனக்கு மேல கட்டப்படுகிற ஜனங்களுக்கு அசை உண்டாகும். The stones which are built upon me will also move. இதுதான் உத்தரவாதம் உள்ள ஊழியக்காரர்கள் கவனிக்க வேண்டியது. This is what responsible workers should pay attention. இந்த அஸ்திவாரம் அசைமானால், when this foundation shake, கண்டிப்பாக நமக்கு மேல கட்டப்படுகிற சபையிலும் ஒரு அசை உண்டாகும். There will be a great shake upon the building which was built upon us. இயேசு கிறிஸ்துவுக்கு அசைவில்லை. For Jesus there is no shaking. ஆதி அப்போஸ்தலருக்கு அசைவில்லை. For the former apostles no movement or shaking. இப்பொழுது அந்த அஸ்திவாரமாய் இருக்கிறவர்களும் அசைவில்லாதவர்களாய் காணப்பட வேண்டும். And we who are foundation should not be moved today. இந்த அஸ்திவாரத்தின் மேல் தான் நீ கட்டப்படுகிறாய், ஆகையினால் நீ பயப்படாதே. You are built upon this foundation, therefore fear not. உன்னுடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லாவிதமான எதிர்ப்புகளையும் நீ ஜெயிக்க
இந்த மூலைக்கல்லும் இந்த அஸ்திவாரமும் உனக்கு உறுதியாக இருக்கிறது. This cornerstone and foundation stone will be an assurance so that you may face any kind of troubles and trials in your life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாமும் கூட நமக்கு முந்தின பரிசுத்தவான்கள் அஸ்திவாரமாக இருக்கிறார்கள். Our former saints are as a foundation stone to us. அதனால நாமும் கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. So we don't need to be trembled. எங்களுக்கு முந்தின பரிசுத்தவான்கள் எங்களுக்கு அஸ்திவாரமாக இருக்கிறார்கள். Our leaders who went before us are as foundation stones to us. அவர்கள் அஸ்திவாரமாக இருக்கிறபடியால் நாங்கள் அசையாமல் இருக்கிறோம். Since they are foundation to us, we are not moved. இதுதான் நம்முடைய ஜீவியம். This is our life. பெரும் காற்று வந்தாலும், though mighty wind may come and beat us, சுனாமியே வந்தாலும், though tsunami may come, நாங்கள் பயப்படுவோம். We fear not. தேவன் எங்களுடைய அடைக்கலமாக இருக்கிறார். The Lord is our fortress. தேவன் நம்முடைய அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். He is a strong tower and refuge at times of crisis. 46ஆம் சங்கீதம் சொல்கிறது. Psalm 46 says, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். The Lord is a refuge, he is a strong tower at times of trouble. ஆகையால் பூமி நிலை மாறினாலும், though the earth may pass away, மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து அது சுனாமி பற்றி சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனம். Now the prophet says about a tsunami. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாலேயே இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. Now it is foretold about many years. இப்ப வந்ததான சுனாமி எல்லாம் இந்த மைனர் சுனாமி தான். Now this tsunami we can only call it as a small or minor tsunami. நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போகக்கூடிய அளவுக்கு பயங்கரமான சமுத்திரத்தில் கொந்தளிப்பு உண்டாகுமாம். Though there be a tumult in the sea, though this mountain may go and fall into the midst of the ocean, ஆனாலும் நாங்கள் பயப்படுவோம். Nevertheless, we fear not. என்றால் கிறிஸ்து எங்களுக்கு மூலைக்கல். Because Christ is our cornerstone. ஓ சில தீர்க்கதரிசிகள் எங்களுக்கு அஸ்திவார கற்கள். Pastors and prophets are as foundation stones to us. தூத்துக்குடி போனேன். I went to Tuticorin. தூத்துக்குடியில தான விசுவாசிகள் சொன்னாங்க. Believers of Tuticorin said to me, எல்லாரும் காலி பண்ணுங்க, சுனாமி வருதுன்னு சொல்லி பயப்படுத்துனாங்களா. Let us all evacuate the place because tsunami is approaching. ஓடி 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 ராத்திரில ஜனங்கள் எல்லாரும் அதிலே எத்தனை பேர் மரித்து போனார்கள். வாகனங்கள் நடு ரோட்ல நம்முடைய விசுவாசிகள் எல்லாரும் ஓடி விசுவாச வீட்டுக்கு போனார்களாம். All the people started to evacuate the place and there was a big mess in the city and many people came to our faith home. நம்முடைய விசுவாச வீடுகள்ல போய் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். After coming to faith home, people were praying. நமக்கு வேற எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. We don't have any other hope. எங்களுக்கு இயேசு மூலைக்கல். Jesus is our cornerstone. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அஸ்திவார கற்கள். Apostles and prophets are foundation stones to us. ஓ பயங்கரமான பெருவெள்ளம் பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்தாலும் நாங்கள் இந்த மூலைக்கல்லின் மேல் நிற்கிறோம். Though boisterous wind and noisy waters come and fall on us, we rely on this cornerstone. நான் ஒரு தரிசனம் கண்டேன். I had a vision. நான் பார்க்கும்போது பயங்கரமான சமுத்திரம் போல வெள்ளம் எனக்கு முன்பாக வருகிறது. A great waters from ocean were before me. எனக்கு தண்ணீரை கண்டாலே எனக்கு இந்த தண்ணீர் சொப்பனத்தில் கண்டாலே எனக்கு இது பயங்கர கஷ்டம் வரும். Whenever I see water in my dream, I will take fear. நான் பயப்படுறேன், கர்த்தாவே இந்த தண்ணீர் சொப்பனத்தில் வருகிறது. Lord, I am seeing waters in my dream. முன்னாலே பார்த்தால் சமுத்திரத்தில் தண்ணி எப்படி வருகிறது. The waters from the ocean is heading. பின்னாலே பார்த்தால் பின்னாலே வருகிறது. At my back I was able to see waters. நான்கு பக்கம் வருகிறது. All the sides I saw only water. ஆண்டவரே நான் என்ன செய்வேன் என்று நான் தனியாக நிற்கிறேன். I was isolated and I asked God, what shall I do? கண் திறந்து பார்த்தால் அந்த தண்ணி என் பக்கத்தில் வந்துவிட்டது. I opened my eyes, these waters approached me. நான் நடு சமுத்திரத்தில் நிற்கிறது போல. As I am in the middle of an ocean. ஆனால் தண்ணி மேல் தான் நான் நிற்கிறேன், என்னுடைய கால் நனையவில்லை. பார்த்தால் நான் ஒரு பெரிய கண்மலையின் மேல் நிற்கிறேன். I am standing in the midst of ocean, nevertheless I did not feel wet in my feet. I am standing upon a rock. அப்பொழுதுதான் விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான் என்கிற சத்தம். He that believeth will not be trembled. This voice was echoed in my ears. இந்த மூலைக்கல்லின் மேல் விசுவாசிக்கிறவன் பதறான். He that believeth upon this rock will not fear. விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் அல்லேலூயா சொல்வோமாக. அல்லேலூயா. நமக்கு சமயம் போய்விட்டது. We are running short of time. இன்னும் அடுத்ததான ஒரு கல், கைகளால் பெயர்க்கப்படாத கல். Next, a stone which is not made by hands. அது ஒரு பெரிய விஷயம். It's a great thing to சகல ராஜ்யங்களையும் கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யமாய் கீழ்ப்படுத்துகிறார். Christ subdues all the nations as a nation of Christ. தானியேலின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. It is written in the book of Daniel. இந்த பூமியின் ராஜ்யங்கள் கிறிஸ்துவின் ராஜ்யமாய் மாறுகிறது. The kingdoms of this world will become the kingdom of Christ. அதை பற்றி கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு சமயத்தில் நான் சொல்லுகிறேன். God willing, I will tell some other day. தயவுசெய்து இயேசு கிறிஸ்து ஆகிய மூலைக்கல்லை விசுவாசிப்போமாக. Believe in the Lord Jesus Christ, which is the living stone. ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். Let us all close our eyes and commit yourself in God's presence. ஓ அவர் ஜீவனுள்ள கல். He is a living stone. அந்த கல், அந்த ஜீவன் உனக்குள் பிரவேசிக்கட்டும். Let this life enter your life. இப்பொழுதே அந்த ஜீவனால் நாம் நிறைக்கப்படுவோமாக. Let we be filled with his life right now.